ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத்திஸ் வியூ. இன்றைக்கி கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொள்ளுவை சுடுதண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போது இந்த கொள்ளு கூட 4 தக்காளி, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருகாப்பில், பூண்டு இதனாலையும் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து ரஃப்பாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான புளித்தண்ணியை கரைச்செடுத்துக்கலாம். இப்போ கொள்ளுல வேக வச்ச 4 தக்காளியை எடுத்து புளித்தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை புளித்தண்ணி கூட சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணியை புளித்தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போது பேனை ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் கடலெண்ணெயை பேனில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொள்ளு ரசத்துக்கு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரசப்பொடி தாளிப்பு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி, கொள்ளு தண்ணி, தக்காளி மூணையும் தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். ரசத்தை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கை கொத்தமல்லி இலைகளை ரசத்து கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசத்தை நுரக்கட்டை விடலாம். இப்போது ரசம் நல்லா நுரக்கட்டிடுச்சு. இப்போது ரசத்தை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு சட்னிக்கு பேனில் கடலெண்ணெய் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, கருகப்பில் நாலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்பு லேசாக வதங்கினதும் அது கூட கால் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து இந்த தாளிப்பை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சுருக்க கொள்ள இந்த தாளிப்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு கொள்ளு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு கை அளவு கொத்தமல்லி இலைகளை இந்த கொள்ளு கூட சேர்த்துக்கலாம். கொள்ளு நல்லா கலக்கி எடுத்துட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான கொள்ளு ரசம், கொள்ளு சட்னி ரெடி.